டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். இந்திய உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இன்று கொழும்பு சென்றடைந்தது. வெளிநாட்டுச் செயலாளர் நிருபமா ராவ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், பாதுகாப்புச் செயலாளர் பிரதீப் குமார் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மற்றும் பாதுகாப்புச் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை இன்று பிற்பகலில் சந்தித்தார்கள். நாளை பிற்பகல் அவர்கள் தாயகம் திரும்ப முன்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. இந்திய உயர்மட்ட தூதுக்குழுவினர் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி, இதுவரையில் மீள்குடியமர்த்தப்படாத உள்ளூரில் இடம்பெயர்ந்தவர்கள், அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான அதிகார பகிர்வு, மீனவர் விவகாரம் என்பவற்றில் கவனம் செலுத்தவிருக்கிறார்கள். இந்திய தூதுக்குழுவினர் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திப்பார்கள் என த ஹிந்து நாளேடு தெரிவித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் கனிமொழி தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கனிமொழி ஏற்கனவே பிணை அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை டில்லி உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் நிராகரித்தது. இதையடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இதேவேளையில் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கட்சி உறவில் எந்த சிக்கலும் கிடையாதென திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஏமன் ஜனாதிபதி நாடு திரும்புவதை முற்றாக விரும்பவில்லை என்று தெரிவித்து அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தலைநகர் சானாவில் இன்று இடம்பெற்றன. நாட்டுக்குள் திரும்பி தலைமைத்துவத்தை ஜனாதிபதி சலேஹ் பொறுப்பேற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதல் ஒன்றில் காயமடைந்த சலேஹ் சரணடைய வேண்டுமென பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய வேளையில் ஜனாதிபதி நாடு திரும்ப வேண்டுமென கேட்டு இக்காலத்தில் மற்றொரு ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.